தந்தை மைந்தன் தூய் ஆவியரின் திருப்பெயருக்கு திருப்புகழ்ச்சியும் கனமும் உண்டாகட்டும் அன்பிற்குரியவர்களே இந்த இணையதள காணொளி வழிபாட்டின் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்க ஆண்டவர் நமக்கு அளித்த வாய்ப்புக்காக நான் கடவுளை போற்றுகிறேன் இவ்வார வழிபாட்டிலும் ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் நம்மோடு விளங்கவும் அவருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்விலே குடும்பங்களிலே நம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் தங்கி இருக்கவும் ஆண்டவர் அருள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய திருக்கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம் இறைவேண்டல் செய்வோம் பெற்றோராகிய எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இப்புதிய நாளின் அனுபவத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் இப்பொழுதும் உம்முடைய திருப்பிரசனத்திலே கிருத்தநாதர் திருச்சபை திருக்குடும்பத்தினராக உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் பல்வேறுபட்ட சூழல்களிலே நாங்கள் ஆங்காங்கே கூடியிருக்கின்ற இடங்களின் வழியாக தேவரீர் நாங்களுமை வழிபடவும் உம்மை பணிந்து கொள்ளவும் இப்பேற்பட்ட நெருக்கமான காலங்களுக்கு மத்தியிலேயும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இவ்விதமான தொடர்பு நிலைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இவ்வாறு வழிபாட்டின் வழியாய் நீர் எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் இடைபடும் இவ்வழிபாட்டின் மூலம் உடைய நெருக்கமான பிரசனத்திலே நாங்கள் உணரவும் உம்மோடு கூட நெருங்கி வாழவும் இன்னும் அநேகருக்காய் செபிக்கவும் எங்கள் சமூகத்தின் ஆண்டவரே சுகத்திற்காக நாங்கள் மன்றாடவும் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும் எங்கள் அருமை ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் அன்பிற்குரியவர்களே நாம் இருக்கின்ற இடங்களிலே கடவுளை போற்றும்படியாக பாமாலையிலே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடி கடவுளை போற்றுவோம் கடவுளை வழிபடுவோம் கடவுள் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து கழிகூறக் கடவும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை ஆண்டவரே எங்கள் உதறுகளை திறந்தருளும் அப்பொழுது எங்கள் வாய் புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் செவிப்போம் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே உம்முடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உடைய எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தெறவுமை போற்றுகிறோம் குமாரனாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே எல்லா உண்மை எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் பாவ அறிக்கை நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாக இருப்போம் நமக்குள் உண்மையற்று போகும் ஆனால் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நம்முடைய திரு சமூகத்தில் அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய திருக்கரத்திலே நம்மை ஏற்று வழிநடத்துகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் இனியுடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர் உடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன் கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது மனம் திரும்புவோர் ஆண்டவருடைய அரசில் பங்கேற்பர் ஆகவே நாம் நம் நிலை உணரவும் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திலே சிறிது நேரம் நம்மை நாம் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி ஆண்டவருடைய திரு நம்முடைய ஏழாமைகளை இரண்டாவது பாவறிக்கையின் மூலமாக நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோமா எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் முழுமனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலார் இடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உமை வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பாவழுக்கை நீக்கி நீர் எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் உங்களுக்கு கட்லைட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவையின் கிருபையையும் தேற்றுதலையும் இவ்வழிபாட்டின் வழியாய் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பாராக ஆமேன் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவருடைய நாமம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் துதிக்கப்படுவதாக ஆமேன் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் வாசிக்கும்படி தெரிந்துக்கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா ஆறாம் அத்தியாயம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை ஏசாயா ஆறாம் அத்தியாயம் ஒன்று முதல் உஷியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்கோசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது பீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையில் கத்தர் பரிஸ்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள மண் ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் அப்பொழுது சேரா ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இதன் உதிரைகளைத் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தைக் கேட்டேன் அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் பாடம் முடிந்தது தேவனே உமைக்கே மயம உண்டாவதாக ஆமையேன் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நச்சகிதி பாடம் யோவான் நான்காம் அத்தியாயம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு முடிய யோவான் நான்காம் அத்தியாயம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு முடிய அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமலிருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள் இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படியெனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்கிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எரிசிலமையிலும் மாத்திரமில்லை எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்கிறீர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி படம் வாஸ்தி மூடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக ஆமையன் அன்பிற்குரியவர்களே மீண்டுமாக இவ்வார வழிபாட்டின் வழியாக உங்களோடு கூட இந்த இணையதள காணொளி காட்சியின் மூலமாய் சந்திப்பது ஆண்டவர் நமக்கு அளித்த வாய்ப்பாக கருதுகிறேன் கர்த்தரி விதமாய் இந்நாட்கள் முழுமையும் நம்மை பாதுகாத்து பராமரித்து கடந்து வந்த அநேக சூழல்களுக்கு மத்தியிலே அவர் நம்மோடு கூட தங்கியிருந்து எல்லா நிலைகளிலும் நம்மை அவர் வழிநடத்தி இருக்கிறார் நம்முடைய திருச்சபை சார்ந்த அநேக அன்பர்களை நம்முடைய உறவுகளை குடும்பங்களிலே நமக்கு மிக நெருக்கமானவர்களை நாம் இழந்த சூழல்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மை பட்சமாய் நேசித்து வழிநடத்தி நம் மீது அன்பு கூர்ந்து கொண்டு இப்பேற்பட்ட காலங்களிலேயும் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார் அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக நாம் இப்படியாய் ஒவ்வொரு வாரமும் உறுதிப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புக்காக கூட நாம் கடவுளை போற்றுவோம் அவ்விதமாய் இந்த நாளிலும் ஆண்டவருடைய திருவார்த்தையை நம்முடைய திருச்சபையினுடைய பீச்சராக இருக்கிற திரு இயேசுபாதம் ஐயாவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு வழங்குவார்கள் கத்துடைய பஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காக இறக்கத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் சோத்துக்கிறேன் இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய திருச்சபையின் போதக பிதாவுக்கும் திருச்சபையின் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் நான் காணிக்கையாக செலுத்துகிறேன் கத்ததாமை நாம் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிப்பாராக செய்திக்கு கடந்து போவதற்கு முன்னால் ஒரு சிறு கவியை பாடி ஜெபித்து செய்திக்கு கடந்து போக விரும்புகிறேன் നെഞ്ചിലേ തൂമയുണ്ടോ യേസുവരുകീര നൂറ്ുണ്ട് നെഞ്ചത്തയേസു അഴൈക്ക നെഞ്ചത്തിലേ തൂ്മയുണ്ടോ യേസുവരുകീര நெஞ்சத்தையே ஏசு அழைக்கிறார் வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கோடிய ஈரோழில் சேர்க்கும் வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கோடிய ஈரில் சேர்க்கும் പാവം ഇനിപ്പോ അവർ പാദം വന്ന് സേരും അവർ പാദം വന്ന് സേരും നെഞ്ചത്തിലേ തൂ്മയുണ്ടോ യേശു വരുകുങ്കുണ്ടെഞ്ച ஏசுவீரார் நேசிக்குதான் நல்ல தோப்பினை இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட கத்தாவே உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டு வரை பகிர்ந்து கொள்ள இந்த தகுதியற்ற தூசிக்கு நீ தந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டு வரை வார்த்தைக்கு பகிர்ந்து கொள்கிற அடியனை உங்களுடைய சிலுவை நெழலை மறைத்து நீங்கள் உண்மை வெளிப்படுத்துங்க சுவாமி நாங்கள் கூடி உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டு நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்காக அல்ல தேவாதி தேவன் எங்களோடு கூட என்ன பேசுவாரோ என்று வாஞ்சியோடும் தமனத்தோடும் வந்திருக்கிற மக்களுக்கு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு விருந்தாகட்டும் துதிகன மகிமை உமக்கே ராஜா இயேசுவின் நாம திருப்பிதாவே ஆமையன் இன்றைய நாளிலும் கூட தென்னிந்திய திருச்சபை குடும்பமாக நாம் தியானிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான செம்பொருள் உண்மையோடும் ஆவியோடும் கடவுளை வழிபடுதல் வேர்ஷிப் த லாட் வித் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதில் நான்கு வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம் முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதியாக ஏசாயா ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்களை வாசிக்க கேட்டோம் நிருப பகுதியாக ரெண்டு தெஸ்லோனிக்கர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் சங்கீத பகுதியாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி நாம் வாசிக்க கேட்டோம் அதனைத் தொடர்ந்து சுவிசேஷ பகுதியாக யோவான் நான்காம் அதிகாரம் பதினைந்திலிருந்து இருபத்தாறு வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் இதில் கத்தரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும் ஓஷிப் தலாடின் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட் என்ற செம்பொருள் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த வழிபாடு என்பது என்ன என்று பார்த்தால் ஆண்டவரை நாம் வணங்குவது ஆகும் இதை தனிமனிதாய் வழிபடலாம் கூடி வழிபடலாம் சபையாக வழிபடலாம் திரளாக வழிபடலாம் இப்படி எத்தனையோ வகைகள் அதிலே உண்டு இதில் நாம் பார்க்கும்போது ஒரு வழிபாடு என்பது ஆரம்ப நிலையிலே ஒரு பாடல் இருக்கும் ஒரு ஜபம் இருக்கும் வேத வாசிப்பு இருக்கும் அதனை தொடர்ந்த செய்தி இருக்கும் பாவ மன்னிப்பும் பாவ மன்னிப்பின் நிச்சயமும் அங்கே இருக்கும் செய்தியை தொடர்ந்து விசுவாச பிரமாணம் இருக்கும் பாடல் பாடலும் காணிக்கையும் இருக்கும் அறிவிப்புகள் இருக்கும் இறுதி ஜெபமும் ஆசீர்வாதமும் அங்கே இருப்பதை பார்க்கிறோம் இந்த நிகழ்வினை நாம் ஆராதனை ஒழுங்கு அல்லது லிட்டாஜி என்று நாம் அழைக்கின்றோம் இந்த வழிபாட்டினை நாம் ஆவியோடும் உண்மையோடும் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் இதன் அடிப்படையில் நான்கு வேத பகுதிகளை நாம் வாசித்தோம் இதில் ஏசாயா ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்களை நாம் வாசித்த போது இங்கு ஏசாயாவின் ஆராதனை அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக இரண்டு தெஸ்லோனிக்கியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வசனங்களை பார்க்கும்போது பவுல் தெஸ்லோனிக்க திருச்சபைக்கு அவரது இரண்டாவது திருமுகம் அல்லது நிரூபத்தை எழுதுகின்றார் அதிலே அன்றைக்கிருந்த சபையின் நிலைமைகளையும் விசுவாசிகளின் நிலைமைகளையும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளையும் அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கின்றோம் அங்கே மூன்று ஊழியர்கள் சேர்ந்து இந்த நிரூபத்தினை அந்த தெஸ்லோனிக்கிய சபை மக்களுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவதாக சங்கீத பகுதியில் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்போதில் தாவீது என் அனுபவத்தை பார்க்கிறோம் எங்கிருந்தாலும் ஆண்டவர் என்னை காண்கிறார் எங்கிருந்தாலும் ஆண்டவர் என்னை வழிநடத்துகின்றார் எங்கிருந்தாலும் ஆண்டவரின் கரம் என்னை ஆளுகின்றது வழிநடத்துகின்றது பாதுகாக்கின்றது என்று ஆண்டவருடைய சமூகம் எங்கும் நிறைந்திருப்பதை தாவீது சொல்லுகின்றார் அவருடைய சமூகத்தை விட்டு எங்கும் ஒரு மனிதன் ஓடிப்போக முடியாது என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம் நான்காவது பகுதியாக நாம் பார்த்தோம் யோவான் சூசேஷத்திலே சமாரிய பெண் சம்பவத்தை அங்கே பார்க்கிறோம் நான்காம் அதிகாரம் பதினைந்திலிருந்து இருபத்தாறு வசனங்களை பார்க்கிறோம் அங்கே சமாரிய பெண் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அங்கே இயேசுநாதரும் சமாரிய பெண்ணிற்கும் இடையே நடைபெறுகிறதான ஒரு நீண்ட உரையாடலை நாம் பார்க்கிறோம் அந்த உரையாடல் பகுதியில் தொடர்ந்து நிகழ்ந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் பார்க்கின்றோம் இங்குதான் இயேசுநாதர் சமாரிய பெண்ணிடம் வசனம் இருபத்தி மூன்றிலே பார்க்கும்போது உண்மை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கூறுகிற பகுதியை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கி நமது தியானத்துக்கு ஆதாரமாக நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியான ஏசாய ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்களை சற்று ஆழமாக நாம் சிந்திக்கலாம் இதில் மூன்று சிறு குறிப்புகள் உண்டு ஒன்று உன்னதத்தை பார் ஆங்கிலத்திலே லுக் அபவ் ஆர் வியூ அபவ் என்று சொல்லலாம் அடுத்ததாக இரண்டாவது சிறு குறிப்பு உள்ளத்தை பார் லுக் விதின் ஆர் வியூ விதன் என்று நாம் சொல்லலாம் மூன்றாவதாக உலகை பார் லுக் அரவுண்ட் ஆர் வியூ அரவுண்ட் என்று நாம் சொல்லலாம் இப்பொழுது இந்த சம்பவத்திற்கான பின்னணியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சம்பவத்திற்கான பின்னணியத்தை பார்க்கும்போது முதல்ல உன்னதத்தை பார் அல்லது வியூ அபவ் என்கிறதான் அந்த காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் ஒன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் உயரமும் முன்னதுமான சிங்காசனத்தில் அவர் தேவாலயத்தில் வீற்றிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்து காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த தரிசனத்தில் பார்க்கும்போது ஏசாயா இப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கும்போது முதலாவதாக இந்த நினைவினால்தான் நாமும் கூட சபைகளில் நாம் பார்க்கும்போது பலிபீடத்திலே உயரமான இடத்திலே அருமையான ஆசனங்களை தேவனின் பிரதிநிதியாய் அமருகின்ற தேவ ஊழியர்களுக்காக நாம் போடுகிற இந்த காட்சியை நாமும் கூட நம்முடைய சபைகளிலும் கூட நாம் பார்க்கிறோம் வசனம் இரண்டில் பார்க்கும்போது அங்கே அங்கே ஆண்டவர் உயரும் உன்னதுமான சிங்க வீற்றிருக்கிறார் அவருக்கு மேலாக அங்கே சேரு பீன்கள் நிற்கின்றார்கள் இந்த சேரா பீன்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறு ஆறு சட்டைகள் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆறு சட்டைகள் இருக்கின்ற இந்த ஆறு சட்டைகளை நாம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று நான்கு சட்டைகள் இன்னொன்று இரண்டு சட்டைகள் என்று பார்க்கலாம் இந்த நான்கு சட்டைகள் என்ன மறைத்து கொள்வதற்காக தங்களை மறைத்து கொள்வதற்காக அந்த நான்கு சட்டைகளே இரண்டு சட்டைகளை கொண்டு தங்கள் முகத்தை அவர்கள் மறைத்து கொள்கிறார்கள் காரணம் தேவாதி தேவனின் முகத்தை அவர்களால் பார்க்க முடியாது அவருடைய முகத்தின் பிரகாசத்தை அவர்களால் பார்க்க முடியாது எனவே முகத்தை மறைத்து கொள்கிறார்கள் ரெண்டு சட்டைகளால் தங்கள் கால்களை மறைத்து கொள்கிறார்கள் காரணம் கால் என்பது உடலின் கீழான ஒரு பகுதி தரையோடு தொடர்புள்ள பகுதி அசுத்தம் எளிதில் படுகின்ற ஒரு பகுதி என்று பார்க்கின்றோம் எனவே அவையும் கூட மறைக்கப்பட வேண்டும் என்று பார்க்கின்றோம் இன்னும் இரண்டு சிறகுகள் இருக்கிறது இந்த இரண்டு சிறகுகளை கொண்டு அவர்கள் பறக்கிறார்கள் ஆண்டவருக்கு சேவை செய்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அநேக தாலந்துகளை கொடுத்திருக்கிறார் அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த தாலந்துகளையும் இந்த கிருபைகளையும் நாம் எந்த நிலையிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்மை மறைத்து கொண்டு ஆண்டவரை உயர்த்துவதற்காக ஆண்டவர் தந்த கிருபைகளை நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைகள் அல்லது தாழ்ந்துகளின் பெரும்பகுதி நம்மை மறைத்துக் கொள்வதற்காக சிறு பகுதியை கொண்டு ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்காக அல்லது ஆண்டவரை சேவை செய்வதற்காக இது நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு கேருவினின் நிலையே தேவ சமூகத்தில் இப்படி இருக்குமானால் நம்முடைய நிலைமையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஆக இதில் பார்க்கும்போது மறைப்பதற்கு நான்கு சட்டைகள் சேவை செய்வதற்கு இரண்டு சட்டைகள் என்று நாம் பார்க்கின்றோம் இங்கே தேவ சமூகத்தில் முற்றிலும் நம்மை மறைத்து கடவுளை வெளிப்படுத்து காட்டுகிறதில் நம்முடைய அனுபவம் என்ன என்பது சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் இங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்வு என்னவென்றால் அந்த போற்று அவர்கள் போற்றுகின்றார்கள் என்ன சொல்லி போற்றுகின்றார்கள் அவர்கள் செய்கின்ற சேவை என்ன அவர்கள் இரண்டு சட்டைகளால் பறந்து இரண்டு சட்டைகளால் முகத்தை மறைத்து இரண்டு சட்டைகள் கால்களை மறைத்து ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லுகின்றார்கள் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 பூமியெங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கின்றன என்று ஒருவரையொருவர் நோக்கி கூப்பிட்டு சொல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே தேவாலயத்தின் கதவுகள் அங்கே அசைகின்றதை நாம் பார்க்கின்றோம் தேவாலயத்தின் கதவு நிலைகள் அசைந்ததை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் ஆலயம் புகையினால் நிறைந்ததை நாம் பார்க்கின்றோம் இது போன்ற வேறு ஏதாவது சம்பவம் வேதத்தில் உண்டா கதவு நிலைகள் அசைந்தது இது போன்ற சம்பவம் உண்டா என்று பார்க்கும்போது நம் அது அப்படி ஒரு சம்பவம் உண்டு பவுலும் சீலாவும் அன்று சிறைச்சாலையிலே அவர் நடு இரவிலே அவர்கள் இருக்கின்றார்கள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் அந்த நடு இரவில் அங்கே கூடியிருக்கிற அங்கே இருக்கிற சிறை கைதிகள் கேட்கும்படியாக அங்கே பணியில் இருக்கிறவர்கள் கேட்கும்படியாக இரவிலே ஆண்டவரை பாடுகின்றார்கள் துதிக்கின்றார்கள் அந்த துதியின் சத்தத்தினால் அந்த கட்டடத்தின் அஸ்திபாரம் அசைந்தது என்று பார்க்கிறோம் சங்கிலிகள் அவர்களை கட்டியிருந்த சங்கிலிகள் தெருப்புண்டதை நாம் பார்க்கின்றோம் அங்கே விடுதலை உண்டானதை பார்க்கின்றோம் கதவுகள் தானாகவே திறந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம் ஏற்பட்ட ரட்சிப்பு நமக்கு தெரியும் என்று பார்க்கிறோம் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இங்கே பூமியின் ஆவி கடவுளின் ஆவியின் நிறைவை அல்லது சமூகத்தின் நிறைவை நாம் பார்க்கின்றோம் இந்த சமூகத்தின் நிறைவை ஏசாயா அனுபவிக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது குறிப்பாக உள்ளத்தை பார் அல்லது லுக் இன்வர்ட் அல்லது வியூ இன்வர்ட் என்கிறதான பார்க்கிறோம் இப்பொழுது இது ஏசாயா தன்னுடைய குரலாக சொல்லுகின்றான் இந்த சூழ்நிலையை உடனே அவனுக்குள் ஒரு பயம் உண்டாகிறது ஒரு பக்தி உண்டாகிறது ஒரு பயபக்தி உண்டாகிறது அவன் சொல்லுகின்றான் அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று அவன் சொல்லுகின்றதை பார்க்கிறோம் இந்த நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இந்த சூழ்நிலை பார்க்கும்போது கடவுள் சமூகத்தை அவன் உணர்கிறான் அவன் தன்னிலையை உணர்கிறான் தானே அறிக்கையிடுகிறான் யாரும் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை சொல்லவில்லை அவன் தானே அதை சொல்லுகின்றான் கடவுளின் சமூகம் நம்மிடத்தில் வரும்போது கடவுளின் ஆவியானவர் நம்மை நிரக்கும் நம்முடைய வாழ்விலும் இதுதான் நடைபெறும் இதுதான் நாம் உண்மையான ஆராதனை என்று சொல்லுகின்றோம் உண்மையான ஆராதனை இப்படி வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறோம் அங்கே ஏசாயா தான் அசுத்தன் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நான் அசுத்தமான உதடுவுகள் உள்ள நான் அசுத்தமான மக்கள் மத்தியிலே வசிக்கின்ற நான் பரிசுத்தமாகி தேவனை பார்த்து விட்டேனே என்று அவன் பதறுகிறதை பார்க்கின்றோம் பகருகின்றதை நாம் பார்க்கின்றோம் இவன் இப்படி அறிக்கையிட்டதினால் நடந்தது என்ன என்று பார்க்கும்போது வசனம் ஆறிலே பார்க்கும்போது அங்கே சேராபின்கள் ஒருவன் என்ன செய்கிறான் பறந்து போய் அங்கே பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு தழ்களை ஒன்றை குரட்டினால் கொண்டு வந்து ஏசாயவன் வாயை தொடுகின்றான் வாயை தொடுங்கும்போது வாயை தொட்டுவிட்டு ஏசாயாவை பார்த்து சொல்கின்றான் இந்த தழல் உன் நாவை தொட்டபடியினால் நீ சுத்தமானாய் என்று அவன் சொல்லுகின்றான் ஸோ சுத்தமானாய் என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அங்கே உதடுகளை பலிபீடத்தின் நெருப்பு என்பது பொதுவாக தன்னிடத்தில் வருகின்ற எல்லாவற்றையும் அது ஏற்றுக்கொண்டு அது பொசுக்கி விடுகின்றது அல்லது சுட்டு விடுகின்றது அல்லது கொன்று விடுகின்ற தன்மை கொண்டது ஆனால் இங்கே அதே அக்கினியானது வாழ்வழிக்கின்றதை பார்க்கின்றோம் அது ஜீவன் தருகின்றதை பார்க்கிறோம் ஏசாயாவின் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி தருகின்றதை பார்க்கின்றோம் இன்னொரு காரியம் நாம் பார்க்க வேண்டும் இந்த கேரூபீன் என்ன செய்கிறான் என்றால் அக்னியை தான் கொண்டு வந்து ஏசாயா நாவில் தொடுகிறான் ஆனால் ஏசாயாவின் நிலைமையை பாருங்கள் ஏசாய நாவிலே இவன் அவன் கையினால் அந்த அக்னியை கொண்டு வர முடியவில்லை குரட்டால் தான் கொண்டு வருகிறான் ஆனால் ஏசாயாவின் உதடு உத உடலில் இருக்கின்ற பகுதியிலேயே மிகவும் மென்மையான பகுதி உதடுகள் என்று பார்க்கிறோம் அந்த உதட்டினை இவன் நெருப்பு தழலால் தொடும்போது அந்த நெருப்பு தழல் அவனுடைய நாவை சுட்டுவிடவில்லை அல்லது அவனுடைய அவனுக்கு அழிவை கொண்டு வரவில்லை அது அவனை சேதமில்லாமல் ஒரு சாதனை நிகழ்த்த உணவு உதவுகின்றது மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது அறிக்கை நிகழ்கிறது இங்கே ஒப்பு கொடுத்தல் நிகழ்கின்றதை நான் பார்க்கிறோம் இதே ஏசாயாவை பார்க்கும்போது இப்பொழுது நான் ஆண்டவருடைய சம் பிரசன்னத்தை பிரசனத்தை உணரும்போது ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகின்ற ஏசாயாவை முந்திய அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் பதினோராம் வசனம் பத்தொம்போதாம் வசனம் இருபதாம் வசனம் இருபத்தி மூன்று இந்த மூன்று வசனங்களை நாம் வீட்டில் சென்று வாசித்து பார்த்தால் அங்கே ஐயோக்களை வரிசையாக சொல்லுகின்றான் அவர்களுக்கு ஐயோ நிலத்தை நிலத்தோடு சேர்ப்பவர்களுக்கு ஐயோ தாங்கள் இருப்பதற்கு வீடுகளை மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீடுகளை கட்டுகிறவர்களுக்கு கையோ காலையிலிருந்து மாலை வரைக்கும் மதுபானத்தில் மயங்கி இருக்கிறவர்களுக்கு ஐயோ நீதியை புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஐந்து ஐயோக்களை சொல்லுகின்றான் நேற்று வரை அவன் உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லி முந்தின அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்து ஐயோக்களை சொன்னான் ஆனால் இந்த ஆறாம் அதிகாரம் இந்த வசனத்திலே வரும்போது அவன் தன்னை பார்த்து ஐயோ சொல்லுகின்றான் அவன் உள்ளாக பார்க்கிறான் ஹி இஸ் சீயிங் இன்வர்ட் தன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறான் உள்ளத்தை பார்த்து தன்னுடைய அசுத்த நிலைமையை உணர்கிறான் தனக்கு ஐயோ சொல்லுகிறான் நீ நேற்று வரை மற்றவர்களுக்கு ஐயோ என்று சொன்னவன் அவன் தன்னை நீதிமானாய் நினைத்து கொண்டான் ஆனால் கத்தருடைய சமூகத்தில் வரும்போதும் உண்மை நிலை அவனுக்கு கண்ணாடியைப் போல தெரிய வருகின்றது அவன் தனக்கே ஐயோ என்று சொல்கின்ற இந்த காட்சியினை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனிதன் வரும்போது ஆவியின் நிறைவு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது இந்த சம்பவம்தான் நினைக்கிறது ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற நிலைமைகள் நமக்கு கண்ணாடி போல் தெளிவாக தெரிகின்றதை பார்க்கின்றோம் அது கடவுளை நோக்கி நம்மை திருப்புகின்றதையும் நாம் பார்க்கின்றோம் மூன்றாவது குறிப்பாக உலகை பார் அல்லது லுக் அரவுண்ட் அல்லது வியூ அரவுண்ட் என்று பார்க்கிறோம் இந்த நிலையிலே வசனம் எட்டிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரின் குரல் கேட்கிறது அவருடைய ஆதங்கம் கேட்கிறதை பார்க்கிறோம் வசனம் எட்டிலே பார்க்கும்போது பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய குரலை பார்க்கிறோம் இந்த ரெண்டு வரியிலே ரெண்டு சத்தியங்கள் அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம் எட்டாம் வசனம் முதல் பகுதியிலே சொல்லும்போது யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய தனித்துவம் அங்கே தெரிகிறதை பார்க்கிறோம் த யூனிட்டி ஆஃப் காட் த யூனிக்னஸ் ஆஃப் காட் அல்லது சிங்குலர் ஐடென்டிட்டி ஆஃப் காட் என்று நாம் சொல்லலாம் ஸோ ஆண்டவருடைய தனித்த தன்மையை நாம் இங்கே பார்க்கின்றோம் அதே நேரத்தில் அதனுடைய பிற்பதிகளை பார்க்கும்போது யார் நமது காரியமாய் போவான் என்கிறதான அந்த பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் இதே வார்த்தையை ப்ளூரலில் சொல்லுகிறார் பன்மையில் சொல்லுகின்றார் அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து இந்த அறிக்கையை சொல்லுவது போல இருக்கிறது யார் நமது காரியமாய் போவார்கள் என்று சொல்லும்போது அங்கே பிதா குமாரின் பர்சுத்தாவியை இணைந்து நிற்கின்ற நிலைமையை பார்க்கின்றோம் மூவொரு கடவுளை நாம் பார்க்கின்றோம் அங்கே திருத்துவதேவனை நாம் பார்க்கின்றோம் ஆக ஒரே வசனத்தில் இரண்டு வரிகளில் கடவுளின் இரண்டு தன்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது நமக்கு புரிகிறது ஸோ இந்த நிலைமையிலே அங்கே உன்னதரை அவன் உன்னதத்தை பார்க்கிறான் ஏசாயா இரண்டாவதாக தன் உள்ளத்தை பார்க்கிறான் ஆனால் இப்போது ஆண்டோருடைய இதை இயக்கத்தை கேட்கிறான் அவன் சொல்லுகின்றான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லுகின்றான் இந்த நிலைமையிலும் கூட நம் மத்தியிலே ஒரு சிறு விதிவிலக்கு அல்லது எக்ஸப்ஷன் இருக்கிறதை பார்க்கிறோம் நாம் யோசிப்போம் என்னுடைய படிப்பு பெருது என்னுடைய தொழில் பெருது என்னுடைய அந்தஸ்து பெரியுது என்னுடைய என்று நாம் நினைத்து கொள்வோம் சொல்லும்போது நாம் ஒருவேளை ஆண்டவர் நம்மை அழைப்பாரானால் அநேக நேரங்களில் நாம் சொல்லுவோம் ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு பதிலாக நான் இங்கேயே இருக்கிறேன் ஆண்டவரே அவனை அனுப்பும் என்று வேறொருவனை நாம் காரணம் காட்டுகின்றோம் அல்லது கையை காட்டுகின்றோம் மோசையை அழைத்த போது கூட அவன் சொல்லுகின்றான் நான் திக்கு நாவும் மந்தனாவும் உள்ளவன் திக்குவாயும் வாயும் மந்தனாவும் உள்ளவன் பேச அறியாதவன் என்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் அதே போல் நாமும் கூட நான் இங்கே இருக்க ஆண்டவரை என்னை விட பெட்டராக இருக்காங்க அவங்கள அனுப்பக்கூடாத ஆண்டவரே என்று கேட்கின்ற நிலைமையை பார்க்கிறோம் இன்னொரு நிலைமையில் பார்க்கும்போது ஆண்டவரே நான் கொடுக்கிற ஆண்டவரே நீங்கள் மற்றவங்களை அனுப்புங்க என்று மற்றவர்களை கை காட்டுகிறதையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் காணிக்கை ஆனால் என்னை கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை என்பது போல நாம் பார்க்கிறோம் ஏ ஏசாயை பார்க்கும்போது அவனுடைய ஒப்பு கொடுத்தல் இப்படி இருக்கும்போது ஆண்டவர் இதே உள்ள கிழக்கையை நம்முடன் வெளிப்படுத்தும் போது நாம் ஏசாயை போல சொல்ல தயாரா இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று கூறி ஆண்டவருடைய பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் புறப்பட்டு செல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா ஆண்டவர் இன்னைக்கு உன்னிடம் என்னிடம் இதை தான் எதிர்பார்க்கிறார் அன்று ஏசாயா தேவனுடைய சன்னிதியில் தரிசனத்தில் சென்றபோது அவன் உன்னதத்தை பார்க்கிறான் கடவுளின் நிலைமையை பார்க்கிறான் ஒரு பயபக்தியும் ஆவியின் நிறவும் உள்ளத்தின் நிறைவும் அவனுக்குள்ளாய் வருகின்றது அவன் கடவுள் சந்நிதியை உணர்கிறான் அவன் தன்னைத்தானே உணர்கிறான் தன்னை உள்ளாக நோக்குகிறான் அதற்கப்புறம் கடவுளின் குரலுக்கு அவன் இசைந்து அவன் சுற்றி இருக்கின்ற உலகை பார்க்கின்றான் கடவுளுடைய உள்ள கிடைக்கையும் அவருடைய இயக்கத்தையும் உணர்ந்தவராய் தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்கிறான் இன்னைக்கு நாமும் செய்ய வேண்டியது அதுதான் நாம் இதை செய்ய ஆயத்தமாக ஆண்டவர் இன்றைக்கு இந்த இந்த பொழுதில் நம்மை அழைப்பார் என்றால் ஆண்டு இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்வோமா அப்படி சொல்லும்போது ஆண்டவருடைய உள்ள கிழக்கையை நிறுத்துவோம் ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவோம் ஆண்டவருடைய நாமும் உலகெங்கும் பரம்பி மகிமைப்படும் ஆண்டவருடைய நாமும் தொடர்ந்து மகிமைப்பட நம்மையும் கூட ஆண்டவர் தம்முடைய கரத்தின் கருவியாய் பயன்படுத்துவார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாச பற்றுறுதியின் வழியாக அப்போ சிலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த கன்னிமரியால் இடத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவருத்தி எழுந்தெளினார் ஏறி சர்வவலமீழ பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் அவடத்தின் உயிரிலோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன் புதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தேடுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆமேன் நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையிலே நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் அப்பொழுது நம்மையும் ஒருவேளை நாம் சேகரித்து கடவுளுக்கென்று அவருடைய திருப்பணிக்கென்று அர்ப்பணித்திருக்கிற காணிக்கைகளை நம்முடைய இல்லங்களிலே நாம் சேகரித்து வைத்து ஆண்டவருக்கென்று செலுத்துவோம் கீர்த்தனையிலே நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் Adham punthreven dum, pokeyda matcha yamaki gaya vai, pokeyda matcha yamaki gaya vai, nikida be maradu ki ga danda na, adham na அறிக்கை திருந்தி திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு காணிக்கைராஜ் திருமதி விஜயகுமாரி அவர்களின் குமாரத்தி கே ஏஞ்சலின் கிறிஸ்டினா என்பவரும் சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கள்ளிக்குப்பம் ஆலயத்தை சார்ந்த திரு ராஜேந்திரன் திருமதி நவமணி அவர்களின் குமாரன் ஆர் மேத்யூ என்பவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன் இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் ஏதேனும் உண்டு என்று சொன்னால் அதை சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை திருமண அறிக்கை இரண்டு தினிதி திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் சிஎஸ்ஐ கிருத்தநாதர் திருக்குடும்பத்தை சார்ந்த திரு கே பிரேம்குமார் திருமதி கே நிர்மலா அவர்களின் குமாரத்தி பி சில்வியா என்பவரும் சென்னை பேராயம் எம்ஏ நகர் குருசேகரம் வாணியன் சத்திரம் தூய பேதுரு ஆலயத்தை சார்ந்த திரு முனியாண்டி திருமதி மனோன்மணி அவர்களின் குமாரன் எம் அரவிந்த் என்பவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன் இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் ஏதேனும் உண்டென்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை திருமண வாழ்வில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாம் குடும்பங்களிலே ஜெபிப்போம் அதேபோல இந்த வாரத்திலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி மகிழ்கிறேன் ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை இந்த காலங்களிலே மிகுந்த கவனத்தோடு கூட வசிக்கவும் இல்லங்களிலே தங்கியிருந்து எழுகிற முழு சுகத்தையும் வாழ்வையும் குடும்பங்களிலே பெற்றுக்கொண்டு வாழவும் கடவுளை போற்றவும் நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த நாட்களிலே கூட நம்முடைய திருச்சபையின் வழியாக அநேக திருப்பணிகளை நாம் மேற்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு பல நிலைகளிலே கிருபை பாராட்டினார் நம்முடைய சிஎஸ்ஐ கிருத்தநாதர் திருச்சபையின் மூலமாக இந்த இரண்டாம் அலை என்று சொல்லப்பட்ட இந்த பெருந்தொற்று காலங்களிலே நம்முடைய திருச்சபையின் மூலமாக சுமார் நூறு குடும்பங்களுக்கு நம்முடைய திருச்சபை சார்ந்த நூறு குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் இரண்டாம் கட்டமாக திருநங்கையே சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் திருநங்கையர்கள் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் மூலமாகவும் சில அன்பர்களின் மூலமாகவும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பளித்தார் மூன்றாம் கட்டமாக ஆண்கள் ஐக்கிய குழுவினரின் மூலமாக கடந்த வாரத்திலே நான்கு இடங்களிலே குறிப்பாக சுங்குவாசத்திரம் மற்றும் பல்வேறுபட்ட அதனை சார்ந்த மலைவாழ் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத அநேக மக்கள் வசிக்கின்ற இடங்களிலே நான்கு மையங்களை தெரிவு செய்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்கள் ஐக்கிய குழுவினரின் மூலமாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் கடவுளை நான் போற்றுகிறேன் அதற்கான ஒரு சில புகைப்படங்களையும் இந்த காட்சியிலே நாம் பார்க்கலாம் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களின் வழியாக ஐக்கிய குழுக்களின் வழியாக இப்பேற்பட்ட நன்மைகளை திருப்பணிகளை நாம் தொடர்ந்து நிறைவேற்றுவோம் கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்வையும் அனுபவங்களையும் இன்னுமாய் வளர்த்தி செய்ய ஆண்டவர் உதவி செய்வார் என்பதில் ஐயமே இல்லை ஆகவே தொடர்ந்து இப்படி நற்பணிகளுக்காக ஜெபித்து உதவி செய்யும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த நாளின் அனுபவத்திற்காக நாங்கள் அன்றி சொல்லி உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இறைவா இப்பொழுதும் உடைய திருப்பிரசனத்தில் நாங்கள் இணைந்து இவ்வழிபாட்டின் வழியாய் ஆண்டவரே நாங்களும் மகிமைப்படுத்தவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் முடி உள்ளார்ந்த அனுபவங்களிலே நீர் எங்களை வழிநடத்தவும் நீர் எதிர்பார்க்கிற காரியங்களில் நாங்கள் நிலைத்திருக்கவும் இந்த பெருந்தொற்று காலங்களிலே நீர் எங்களுக்கு அளிக்கிற பாதுகாப்பு உங்களுடைய பிரசன்னம் வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றி சொல்லியுமே ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரீர் இப்பொழுதும் நன்றி உணர்வோடு கூட நீர் எங்களுக்கு அளித்த வாழ்வின் வழியாக எங்களையே உங்களுடைய திரு அர்ப்பணித்து எதிர்நோக்கி இருக்கிற புதிய காலங்களிலும் தேவரீர் இந்த புதிய வாரத்திலும் உம்முடைய நிலைவரமான பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த தொற்றினால் எங்களுடைய திருச்சபை வாழ்க்கையிலே இழந்து போன அன்பர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் இழந்து தவிக்கிற குடும்பங்களிலேயும் உடைய ஆறுதலையும் நம்பிக்கையையும் ஆண்டவரே என்னுடைய மெய் சமாதானத்தையும் தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த தொற்று காலங்கள் முற்றிலும் ஆண்டு எங்கள் தேசத்தை உலகத்தை விட்டு அற்றுப்போக பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கற்றுக்கொண்ட பாடங்கள் போதும் சுவாமி நாங்கள் பட்ட வேதனைகள் உபாதைகள் இழப்புகள் ஆண்டவரே போதும் உடைய பாதுகாப்பை நீர் எங்களை கட்டளையிடும் உடைய சுக வாழ்வை எங்கள் தேசத்திலே நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி உடைய கிருபையின் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் உண்மை மனதோடு கூட எப்பொழுதும் நாங்களுமை பற்றிக்கொண்டு உமக்காக இந்த உலகிலே நாங்கள் ஜீவிக்க நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வரே அந்த நாளின் கருத்தின்படி உண்மை உண்மையான முழு மனதோடும் உள்ளார்ந்த எண்ணங்களோடு கூடும் எப்பொழுதும் நாங்களுமை வழிபடுவதற்குரிய சூழல்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் காலங்கள் மாறலாம் கர்த்தர் நீர் மாறாதவர் சூழ்நிலைகள் மாறலாம் நீர் மாறாதவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரை இப்பேற்பட்ட அந்த நெருக்கமான காலங்களிலேயும் நீர் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களை ஆதரிக்கிறீர் என்கிற தன்மைகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் எப்பொழுதும் வாழவும் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தூய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் சுவாமி திரியகருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் எங்களையே உம்முடைய திருசமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வழிபாட்டினை இவ்விதமாக இந்த காணொலியிலே கண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நிலைத்திருக்க நீர் அருள்தாரும் எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் ஆண்டவருடைய கிருபைக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் உங்களையும் உங்கள் வாழ்வையும் அப்படி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியிறது திரியக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஆமேன் மேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளுடைய தெய்வீக பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் குறிப்பாக வாரம் முழுமையும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக yeah